ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம்ஸ் யூ எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதிகளிலே நீராடும் சூரியன், சாரி வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட டைட்டில் வந்து நதிகளிலே நீராடும் சூரியன் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைட்டர் ராஜமோகன் எழுதின கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லாத காரணத்தால் பாரதியாரோட பாடல் வரியில் இருந்து ஒரு டைட்டிலை வைக்கலாம் அப்படின்ட்டு அக்கினி குஞ்சொன்று கண்டேன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த டைட்டில்லையும் வந்து ஒரு திருப்தி இல்லை. அதனால் பாரதியாரோட பாடல் வரியான எடலைனில் இருந்து வெந்து தணிந்தது காடுன்ட்டு இந்த படத்துக்கு டைட்டிலை வச்சுட்டாங்க. இந்த படமும் இப்போ முடிகிற தருவாய்க்கு வந்தாச்சு. கூடிய சீக்கிரமே படத்தையும் ரிலீஸ் பண்ண திட்டம் போட்டாச்சு. இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதம் இறுதியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டிருக்காங்க படக்குழுவினர். சரி, ஒரு வழியாக படமும் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வர வேண்டிய அப்டேட்ஸ் என்ன? டீசர் இருக்குது, ட்ரைலர் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த மாதம் இறுதியிலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக பாடல்கள் வந்து முன்கூட்டியே வரலாம், அதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்து தலை படத்துக்கே ஒரு பாட்டை ரெடி பண்ணிட்டாராம் ஏஆர் ரஹ்மான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரண்டில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட், அதனால் இன்னுமா பாடலை வந்து ரெடி பண்ணாமல் இருப்பார். இந்த மாத கடைசியில் வெந்து தணிந்தது காடு படத்தோட ட்ரைலரையோ இல்லை சாங்ஸையோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். படமும் அடுத்த மாதம் இறுதியில் வந்து ரிலீஸ் ஆகிடும். மாநாடுன்ற ஒரு மெகா வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக இருப்பதால் ரசிகர்கள் மத்தியிலையும் ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுடைய நிறைய பேர் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனனோட படம், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்றது தான் ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. ஸ்லோவாகவே போனாலும் கதை வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா படத்து கூட நம்ம ஒண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கௌதம் மேனன் படம் ஸ்லோவாக இருந்தாலுமே வேறு லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு காக்கா காக்கா ஆகட்டும், வாரணம் ஆயிரம் ஆகட்டும், ஏன் நம்ம சிம்புவை வச்சு எடுத்த அச்சம் என்பது மடமேடா, விண்ணை தாண்டி வருவாயா கூட ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் அந்த படம் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு. ஏன்னா நம்மளை வந்து படத்தோட ஒண்டி போக வச்சுருவார் கௌதம் மேனன். இந்த படத்தில் இருந்து ரிலீஸ் ஆன ஏற்கனவே ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோவே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கிளிம்ஸ் வீடியோவில் பின்னாடி ஒழிச்சிட்டு இருக்க அந்த ஒரு பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்துச்சு. அதில் இருந்தே தெரியுது இந்த படத்தில் இடம்பெற்று இருக்க எல்லா பாடல்களுமே வந்து ரொம்பவே தரமாக தான் ரெடி பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு ஜோடியாக சித்தி இட்னானி வந்து நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வெந்து தணிந்தது காடு வந்து ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற விதத்தில் தான் இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. காத்திருப்போம் அடுத்த பிளாக் பஸ்டருக்காக. லைக் பண்ணுங்க.